வணக்கம். இந்த வீடியோலிங்க நம்ம ஃபார்ம் ட்ராக் 60 55 எஸ்பி கேட்டகிரியில் இந்த வண்டியோடைய 5 times டக் ஃபுட் கல்டிவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாங்க. 5 சாஃப்ட் கலப்பீங்க, சாஃப்ட் கலப்பு போட்டிருக்கு புதுசு, எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மைலேஜ் எப்படி என்னதுங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இது சாஃப்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 அந்த ரேஞ்சில் வருங்க. 55 வண்டி. இந்த வண்டியோடைய ரிவ்யூ நம்ம சேனல் ஆல்ரெடி பண்ணியிருக்குங்க. டாப் பம்பரு, டெய்லரு எல்லாம் எங்கே போட்டு வந்திருக்குது, வண்டியோடைய கம்ப்ளீட் ரிவ்யூ, ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, வண்டியோடைய 9 ஸ்ப்ரிங் டைப் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ், ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸு மைலேஜ், டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் இதெல்லாம் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம 5 சாஃப்ட்டுக்கு எந்த அளவுக்கு டீசல் மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வண்டியோடைய வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேங்க, அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்றேன். இந்த வீடியோட எண்ட்லேயும் கொடுத்துட்றேங்க. 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் போட்டிருக்குதுங்க. எனக்கு 55 வண்டி, 16 டயர் இருக்குனால இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 அப்புறம் வந்து இந்த நிலத்தை வந்து 5 உழுதுறாங்க. இப்போ 2 பார்த்தீங்கன்னா சுத்தமாக உழவாக ஓட்டாமல் இப்போ வந்து ஓட்டுறாங்க, முதல் முறையாக ஓட்டுறாங்க. அந்த காட்டில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா அதாவது T20 கியர் பாக்ஸ் வண்டிங்க, 20 கியர் பாக்ஸு பார்த்திங்கன்னா கிரிப்பர் கியரோட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு, பனானா மல்ச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இந்த வண்டியோடைய பேலர் பர்ஃபார்மன்ஸ், 7 times கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் அதாவது 7 சாஃப்ட் கலப்பு பர்ஃபார்மன்ஸு, பனானா மல்ச்சிங்க, பனானா வாழைக்காடு எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அளிக்குதுன்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டெப்த்து கொடுத்து ஓட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் 2nd கியர் 3rd கியருங்க இந்த ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 இந்த ரேஞ்ச் ஆர்பிஎம் செட்டப்புங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 4 சொல்லியிருக்காங்க, 4 ஒரு 4.5 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. டீசல் மைலேஜ் லெவல் உண்மையிலேயே பரவாயில்லைங்க. 5 ரொட்டாவேட்டருக்கு எல்லா 2 பார்த்தீங்கன்னா பரவாயில்லைன்னு சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா மீடியம் 2nd கியரில் ஓட்டிகிட்ருக்காங்க, மீடியம் 2nd 3rd 2 கியர்லேயே ஆப்ரேட் பண்ணலாம். 3rd கியரில் ஆப்ரேட் பண்ணும்போது வண்டி கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக இருக்குங்க, பர்ஃபார்மன்ஸ் லெவலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்பிஎம் ட்ராப்புங்கிறது இல்லைங்க, ரொம்பவே மினிமமாக இருக்குது, ஒரு 50 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, ரொம்பவே மினிமம் தான் ஆர்பிஎம் ட்ராப்பு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டெப்த்து கொடுத்து ஓட்டுறாங்கன்னு, கிட்டத்தட்ட 2 அந்த காடு விழுதாமல் கிட்டத்தட்ட அவ்வளோவே ஓட்டுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு, கலப்பை முழுசாக உள்ளறங்கி போயிட்டுருக்குதுங்க, 30 கலப்புக்கு உள்ளே போயிட்டுருக்குது. இந்த 60 55 கான்ட்ராக்ட் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனுங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா 55 கேட்டகரியில் கிரிப்பரோட அவைலபிளாக இருக்குது, டிசிவி சைடு கியர் வந்துருக்கு, ஹைட்டான பிளாட்ஃபார்மு, 4 இன்ஜினு, இதனால் பார்த்தீங்கன்னா மைலேஜ் லெவலில் உண்மையிலே பரவாயில்லைன்னு சொல்லுங்கள். எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்டுமே யூஸ் பண்ணலாம். மைலேஜும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் போகும். இப்போ 55 கொக்கிக்கு தகுந்த மைலேஜ் போகுங்க, கொக்கிக்கு ரொம்ப அதிகமாக போகாது, அளவாக போகும். அடுத்தடுத்த வீடியோவில் அதனுடைய சீடிங் மிஷினுங்க, சீடிங்கு பருப்போட்டி அதனுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்துடலாம், எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி சென்சிங்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஹை சென்சிங்கில் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சென்சிங் பொறுத்த வரைக்கும் செட் பண்ணிட்டா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஃபார்ம் ட்ராக் பொறுத்த வரைக்கும் சென்சிங்கு எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். இது ஃபஸ்ட் டைம் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா 8 இதை ஃபஸ்ட் டைம் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் டெஸ்டிங் மாதிரி ஓட்டிகிட்ருக்காங்க. அது உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணையில் அவங்க வந்து இந்த ரேஞ்சில் டீசல் மைலேஜ் போகிறதா இப்படி சொல்லியிருக்காங்க. காடு பார்த்திங்கன்னா நல்லா இறுகி இருக்குதுங்க, அதனால் உங்களுக்கு வந்து 2nd கியரில் யூஸ் பண்ணுறாங்க. 55 கேட்டகரியில் 1 of the best வண்டிங்க, வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லைங்க இந்த வண்டியோடைய 9 ஸ்ப்ரிங் டைப் கலப்பை, ரொட்டாவேட்டர், டெய்லரு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வித் மைலேஜ், வண்டியோடைய டெக்னிக்கல் ரிவ்யூ, டாப் ரிவ்யூ டெய்லரில் இங்கே போட்டாங்க, அதனுடைய ரிவ்யூ எல்லாமே தெளிவாக பண்ணியிருந்தோம். அடுத்தடுத்த வீடியோ பையில் இந்த வண்டியோடைய 7 ஷாப்பு கலப்பை, பேலருங்க, ரிவர்சபிள் வண்டிக்கோ, பனானா மைக்கிங் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.